பழிக்கு பழி. T20 உலக கோப்பையில் அர்த்திக்கை அசிங்கப்படுத்த போகும் ரோஹித். இந்த திட்டத்தை வைத்து T20 உலக கோப்பை தொடரில் அர்த்திக் பாண்டியாவை ரோஹித் சர்மா மட்டம் தட்ட உள்ளதாக கூறப்படுகிறது. T20 உலக கோப்பைக்கான அணி தேர்வில் BCCI தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. IPL 17வது சீசன் May 26 நிறைவு பெறும். இதனைத் தொடர்ந்து June 1 முதல் T20 உலக கோப்பை 2024 தொடர் தொடங்கும். லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலும் சூப்பர் 8 போட்டிகள், நாக் அவுட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளில் நடக்க உள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கான பிச் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆராய BCCI தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகாகர் நிர்வாகிகளை நியமித்திருந்தார். தற்போது பிச்சுகள் குறித்த அறிக்கையை BCCI நிர்வாகிகள் அஜித் அகாகரிடம் சமர்ப்பித்துள்ளனர். அதில் போட்டிகள் நடைபெறும் பிச்சுகளில் பெரும்பாலானவை மிகவும் ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஸ்லோ விக்கெட்டுகள் சிறப்பாக செயல்படக்கூடிய பேட்டர்கள் பவுலர்கள் தேர்வு செய்ய BCCI முடிவு செய்துள்ளது. ஸ்லோ விக்கெட்டில் கோலி அபாரமாக ஆடக்கூடியவர் என்பதால் அவர் நிச்சயம் விளையாடுவார் என கூறப்படுகிறது. காயத்தில் இருந்து மீண்டும் வந்த அர்த்திக் பாண்டியா IPL இதுவரை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மேலும் கடந்த 2 போட்டிகளிலும் பந்து வீசவில்லை. இதனால் T20 உலக கோப்பையில் அர்த்திக்கை சேர்க்க கூடாது என பலரும் கருத்து கூறி வருகின்றனர். மறுபக்கம் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் சிவம் துபே தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு வருகிறார். இதுவரை 5 போட்டிகளில் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் 176 ரன்களை குவித்து பிரமிக்க வைத்துள்ளார். இதனால் தூபேவை T20 உலக கோப்பையில் ஆட வைக்க வேண்டும் என பலரும் வற்புறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் T20 உலக கோப்பைக்கான அணி தேர்வு நடைபெற்ற போது வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் அர்த்திக் பாண்டியா சிவம் துபே இருவரும் அணிக்கு தேவை என ரோஹித் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது அர்த்திக்கை விட தூபே தான் சரியான ஃபார்மில் இருக்கிறார். இதனால் நடப்பு IPL தொடரில் தனது கேப்டன் பதவியை தட்டி பறிக்க அர்த்திக்கை T20 உலக கோப்பையின் போது பெஞ்சில் அமர வைத்து தூபேவை களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். நடப்பு IPL தொடரில் அர்த்திக்கின் பந்து வீச்சு மோசமாக இருக்கிறது. மேலும் பேட்டிங்கிலும் அவர் அதிரடி காட்டுவது கிடையாது. இதனால் கடைசி நேரத்தில் அர்த்திக் பாண்டியாவை சேர்க்காமல் கூட போகலாம் எனவும் கருத்து கூறப்படுகிறது. IPL 2024 சீசனில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியில் எதுவுமே சரிவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ரோஹித் சர்மாவுக்கும் அர்த்திக் பாண்டியாவுக்கும் பனிப்போர் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து 3 போட்டிகளில் தோல்வியை தழுவி அதனை உறுதியாக்கியுள்ளது. புதிய கேப்டனாக பதவியேற்றுள்ள அர்த்திக் பாண்டியாவுக்கு பல வீரர்கள் ஆதரவும் தெரிவிக்கவில்லை. மேலும் ரோஹித் சர்மாவின் பேச்சையும் அர்த்திக் பாண்டியா கேட்பதில்லை என்று பலரும் குற்றம் சாட்டியிருந்தது. அது மட்டுமல்லாது அர்த்திக் பாண்டியாவை விரும்பாத ரசிகர்கள் பலரும் அவருக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாட போகும் கடைசி சீசன் இதுதான் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.